வரலாறு என்பது வெறும் இளங்கோவடிகள் எழுதின வரலாறு மட்டுமே அல்ல, அதற்கு ஒரு பெரிய பின்புலம், காலகாலமாக ஒரு சர்வதேச அலையில் அளவில் பின்னப்பட்ட ஒரு வலை அப்படிங்கிற போக்களை வந்து தோழர் இந்த மிளிர்கலை கொடுத்துருக்காரு. இப்போ இந்த நூல் குறித்து தோழர் மீரா கதிரவனை பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக எழுத்தாளர் சூழ்நிலை, நான் இயக்குனர் தான், பெருசாக எழுதிடல, நிறைய மொழிபெயர்த்துருக்கிறேன். அதனால் கூட்டங்கள்லேயும் புது பெருசாக எனக்கு பேச வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிளிர்கள் அப்படிங்கிற நாவல் வந்து படித்த சில அனுபவங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். டிஸ்கவரி புக் பேலன்ஸில் போயிருக்கும்போது அவர் வேடியப்பன்கிட்ட நான் எப்போவுமே கேட்குறது உண்டு, நல்ல புத்தகங்கள் சமீபமாக வந்த புத்தகங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போது வேடியப்பன் தான் எனக்கு மிளிர்கள் கொடுத்தாரு. இப்போ இது என்ன மாதிரியான புத்தகம்னு கேட்கும்போது இது சிலப்பதிகாரம் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம்னு சொன்னார். நான் மலையாள இயக்குனர் லோகிதாஸ்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட உதவி இயக்குனராக வேலை பார்க்கும்போது செம்பட்டு அப்படின்னு ஒரு படம் நாங்கள் பண்ணுறதுக்கான வேலைகள் இருந்தோம். அந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு படம் வந்தேன். சரி, படித்து பார்க்கலாமே அப்படின்னு அந்த நாவலை நான் படித்தேன். சமீப காலங்களில் வந்து ரொம்ப சுருக்கமான நேரத்தில் படித்து முடித்த நாவல், அதாவது எடுத்த வேகத்தில் வந்து ஒரே இரவில் இருந்து படித்த ஒரு நாவல் தான். இந்த நாவல் பொறுத்தவரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப ஒரு மூன்று பார்வையில் சிலப்பதிகாரத்தை பார்க்குறாரு. அதாவது ஸ்ரீகுமார் அப்படின்னு வந்து சிலப்பதிகாரத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுற ஒருத்தரோட பார்வை, ஒரு வட மாநிலத்தைச் சேர்ந்த, பிறப்பால் வட மாநிலத்தில் பிறந்தாலும் வந்து ஒரு முல்லை அப்படிங்கிற ஒரு பெண், ஒரு ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக கண்ணகி நடந்த பாதை வழியாக வந்து தேடி போகிற ஒரு பொண்ணோட பார்வை, இன்னொன்று வந்து ஒரு இடதுசாரி கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய நவீன் அப்படிங்கிறவரோட பார்வை. இது இந்த நவீனோட பார்வை தான் முழுக்க முழுக்க மிளிர்களாக நான் பார்க்குறேன். வந்து பொதுவாக வந்து எல்லா காலகட்டங்கள்லையுமே வந்து இந்த பொருள் முதல்வாதம் சொல்லக்கூடிய வல்லாதிக்கங்கள் தன்மயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து பூர்வகுடிகள், பழங்குடிகள் மக்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்க மாட்டேன். அதுக்கு பின்னாடி இப்போ நம்ம தோழர் செந்தில்நாதன் பேசுன மாதிரி பெரிய அரசியல் இருக்கு. இந்த நாவல் வந்து அது ரொம்ப தீவிரமாக பேசுகிறதா நினைக்கிறேன். வேண்ட சமீப காலங்களில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் நிறைய இடங்களில் வந்து எளிய மக்களை பற்றி, அடித்தட்டு மக்களை பற்றி பேசுது. சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு பக்கம் பேசுறதா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பட்டை தீட்டக்கூடிய மக்களை பற்றி, பட்டை தீட்டம் போடுற மக்கள் வந்து என்ன வேதனை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் பேசுது. வந்து குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிற வந்து நான் அதை வந்து பெரிய விரிவாக எனக்கு சிலப்பதிகாரத்தை பற்றி ஏன்னா பல பேரும் பல பார்வையில் சொல்கிறாங்க. இந்த நாவல் வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு தமிழ் மரபு சார்ந்த, ஏன்னா எழுத்தாளருடைய அதுக்கு முந்தின ஒர்க்கை நான் நிறைய படிச்சிருக்கிறேன். வந்துட்டு எரியும் பணிக்காடு, பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம், இப்போ இந்த நாவல் கூட வந்து ஒரு பொருளாதார ஒப்புதல் அடியாளின் வாக்குமூலம் அதுங்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த பேஸில் வந்து ஒரு தமிழ் சார்ந்த வந்து அறம், தமிழ் குறியீடு இதெல்லாம் பற்றி பேசுகிற ஒரு நாவலாக தான் நான் வந்து மலிர்களை பார்த்தேன். வந்து சிலப்பதிகாரம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலவிலங்களை சுரண்டதுக்கு பின்னாடி உருவாகக்கூடிய நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு பெரிய வலைப்பின்னலையுமே இந்த நாவல் பெருசாக பேசுது. வந்து மதுரை அப்படின்னு ஆரம்பித்து, பூம்புகார் மதுரை அப்படின்னு ஆரம்பித்து அது வந்து கேரளா போகிறப்போ, கேரளாவிலையும் பார்த்திங்கன்னா வந்து கொடுங்கல்லூர் பகவதி அப்படிங்கிற கோவிலுக்கு உள்ளார இப்போவும் வந்து அதை பகவதியாகவும் காளியாகவும் ஆக்கப்பட்ட ஒரு கண்ணகியோட கோவிலுக்குள்ளார
அந்த மக்கள் கண்ணகி எங்கேருந்து வந்தாங்களோ அந்த மக்கள் உள்ள அனுமதிக்கப்படலை, அது சம்மந்தமான பெரிய பிரச்சனை இருக்குது. அது ஏங்கிறதையும் ரொம்ப விரிவாக அந்த நாவலில் பேச முடியுது. வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு புதினத்தை வந்து ஒரு ஒரு ஃபிக்ஷனை வந்து இந்த நாவல் வந்து ஃபிக்ஷனாக இல்லாமல் ஒரு நான் ஃபிக்ஷனாக தான் பேசுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வந்து அதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க உரையாடல்களின் வழியாகவே ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறதன் வழியாகவே வந்து இந்த நாவல் இருக்கிறதுனால எனக்கு அது தோணுது. இருந்தாலும் சமீப காலங்களில் வந்த மிக முக்கியமான இடதுசாரிகளுடைய நாவலாக அதை நான் பார்க்குறேன். திரைப்படமாக போதுன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா? ஏன்னா வந்து குறிப்பாக வந்து பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா திரைப்படமாகும்போது எரியம்பணிக்காடு நான் முழுக்க படிச்சிருக்கிறேன். வந்துட்டு எரியம்பணிக்காட்டில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து அங்கே இருந்த நாயக்கர்களாலையும் பல்லர்களுடைய என்ன சொல்கிறது கொடுமைகள் தாங்க முடியாமல் வந்து கிட்டத்தட்ட நிறைய பக்கங்கள், முதல் 100 பக்கங்களில் நிறைய இடங்கள் இருக்கும். வந்துட்டு வெளியேறி வந்து தேயிலை காடுகளுக்கு நோக்கி நகர்ந்தது வந்து அடித்தட்டு மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அதுக்காக தான் அப்படிங்கிறது வந்து அந்த படமாக மாறும்போது அது எங்கேயுமே பதிவு செய்யப்படலாம். வந்துட்டு நான் அதே திரைப்படத்துறையில் தான் இருக்கிறேன். அந்த நாவல் எழுதின டேனியலே கோமாளியாக மாற்றினாங்க அந்த படத்தில் வந்து. ஸோ அதே மாதிரி வந்து இந்த நாவல் திரைப்படமாக மாறும்போது இந்த நாவலை பற்றிய புரிதல், குறிப்பாக வந்து ஒரு இடதுசாரி தன்மை உள்ள ஒரு பார்வை இருந்தால் மட்டும்தான் இந்த திரைப்படத்தை வந்து சரியாக பண்ண முடியும். ஏன்னா வந்து நாவல் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் கண்ணகியில் ஆரம்பித்தா கூட முடிவு வந்து இதுக்கப்புறம் நம்மளோட வேலை வந்து கண்ணகியில் நம்ம பண்ண வேண்டியது வந்து பட்டதீட்டுற மக்களை பற்றின ஒரு ஆவண படமாக முடியணும் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான கருத்தில் தான் அது முடியுது. நிச்சயமாக ரொம்ப முக்கியமான ஒரு நாவலாக அதை நான் பார்க்குறேன். இதுக்கு மேலே வந்து இந்த நாவலை பற்றி பெரியவங்க நிறைய பேர் பேசுவாங்க. நன்றி, வணக்கம். திரைப்படம் ஆகும்போது முழுக்க முழுக்க முருகவேல் தொடரை நின்று செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒருவேளை திரைப்பட முயற்சிகள் நடந்தால். அடுத்ததாக இந்த இந்த நாவல் குறித்து தோழர் அஜயன் பாலா அவர்கள் பேசுவார். நாவலிருந்து உடச்சி பிரித்து பேசுகிறதுக்கு யாருக்கும் முடியாத அளவுக்கு அவர் எழுதியிருக்காரு. அதுலேருந்து இதை எடுத்து இது வந்து ரொம்ப வழக்கமான நாவல்னால் அதுலேருந்து ஏஸ்தெட்டிக்ஸாக நம்ம வந்து கேரக்டரு இதெல்லாம் வந்து கதை நகர்ற விதமாக ஃபிக்ஷன் இருக்கும். அதுலேருந்து இதில் வந்து கதைன்றது முன்னாடியே தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி வந்து இதுதான்றது இந்த இது போகிறாங்க சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்து அதில் அந்த தெரிஞ்ச விஷயத்தை நோக்கி போகிறாங்க எங்கே இங்கே போகிறாங்க அப்படின்றத பற்றின்றதால் கதை இவ்வளோ தான். அதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிற விஷயங்கள் தான் இதில் வந்து முக்கியமான விஷயம். நடுவில் ஒரு ஒரு சின்ன ஒரு த்ரில்லான ஒரு ஒரு ஒருத்தனை கடத்திட்டு போயிடுவாங்க, கூட வந்து ஒருத்தரை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அதனால் இருப்போம் ஒரு சின்ன படம் திரும்ப அது அதனுடைய பாதையில் போவோம். அதனால் இதிலிருந்து நீங்கள் எது எடுத்து பேசணுன்னாலும் அதுதான் அவருடைய புத்திசாலித்தனமும் கூட. இந்த கதையுடைய மையமான த்ரெட்டாக வச்சுருக்கிறது அவர் வந்து அந்த நாவலுக்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய இன்டர்பிரிட்டேஷன். அவர் அவர் வாரில் 3 கதாபாத்திரங்கள் பேசிக்கிற வசனம் தான் அந்த நாவலுடைய மிக மையமான விஷயமே. சிலப்பதிகாரத்தை பற்றி இன்றைய காலகட்டத்தில் அது என்ன அந்த அந்த டெக்ஸ்ட்டு வந்து என்னவாக இருக்குது, என்னவாக இருந்தது, அதில் இருக்கக்கூடிய சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் உண்மையாக, கோவலன்றமையை எங்கேருந்து வந்தான், அவன் சேர நாட்டிலேருந்து வந்தானா, அப்படி இல்லைன்னா வந்து அவன் வந்து எங்கேருந்து அவன் வந்து உண்மையிலே புகார் சேர்ந்தவனா, அப்படி இல்லைன்னா அது கண்ணகியோடைய வந்து வெர்ஷன்றது எது, கண்ணகின்ற வந்து இங்கே என்னவாக இருக்கா கண்ணகி, அப்புறம் வந்து இதில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பற்றின வந்து தர்க்கபூர்வமான ஒரு ஆய்வு இருக்குது. அந்த ஆய்வு தான் இந்த கதையுடைய சரி. அதில் இது எந்த விதத்துலேயும் அவர் வந்து தன்னுடைய பார்வையை முன்வைக்காமல் கதாபாத்திரங்களுடைய பார்வையை கதாபாத்திரங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு விஷயமாக வந்து வச்சுருக்கார். அதுதான் அது வந்து நீங்கள் உங்களுக்கு சிலப்பதிகாரம் தெரிஞ்ச கதை அப்படின்றதால உங்களுக்கு அது ஈஸியாக அது படிச்சுடும். இதே சப்போஸ் தெரியாத கதை, அவ்வளோ பழக்கப்படாத ஒரு கதை, இது சிவசிகிந்தாமணி அப்படின்ற மாதிரி எடுத்துருந்தா இது அந்த அளவுக்கு நமக்கு வந்து இதில் வந்து இதுவாக இருந்திருக்குமான்றது நமக்கு டவுட் தான். ஏன்னா சிவசிந்தனை கதையை வந்து அவ்வளோ தூரத்துக்கு எல்லாருக்கும் சுலபமாக சொல்ல முடியாது. கதையாக வரும் இதில் வந்து கோவலன் கண்ணகின்றது நமக்கு எல்லாருக்கும் படிச்சுக்கிட்டு வந்த கதைன்றதால இந்த கதையோடைய வந்து இது தர்க்கபூர்வமான விஷயம் வந்து இதுன்றதால இதில் நமக்கு எழக்கூடிய கேள்விகளும் கதையில் இருக்குது. ஒரு கதையை படிக்கும் போது ஒரு கதாசிரியன் வந்து சொல்கிற விஷயம் வந்து நமக்கு சந்தேகம் ஏற்படலாம். ஆனால் இதில் அந்த மாதிரி ஏன்னா வந்து சந்தேகம் ஏற்பட்டு கதாசிரியே அவன் இன்னொரு கேரக்டர் கேட்டுருவான், சிறப்பதிகாரம் இந்த கேள்வி இது கேட்டுருலாம். அதே மாதிரி இதில் வந்து எல்லாமே இதிலே வந்து டைலாக்ஸ் இருக்கிறதுல ஒரு வாசகனுக்கு இதில் வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாசகன் பெருமையாக அவங்க கூட பின்னாடி கேமரா எடுத்துகிட்டு போகிறான். இவன் கேட்குற கேள்வியெல்லாம் அந்த பொண்ணு கேட்குது,
அப்போ அந்த பொண்ணுக்கு ஏற்படக்கூடிய சிலப்பதிகார சுந்தரம்லாம் இவன் தெரிஞ்சு அந்த பொண்ணு வழியாகவும் அந்த இவங்க விஷயம் தெரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணு வந்து ஓரளவுக்கு இதில் வந்து அவள் வந்து ஒரு பார்வையாளர் தான். நவீன்றவன் வந்து ஒரு மூணு கேரக்டர் இந்த இந்த நாவலை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த நாவல் வந்து ஒரு பொண்ணு முல்லைங்கிற ஒரு பொண்ணு வந்து அவள் வந்து டெல்லியில் பிடிச்சவ, ஜேஎன்யூவில் பிடிச்சவ. அவள் வந்து இங்கே அந்த நாவலுக்கு பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு வரா. அவளுக்கு என்னென்னா அவளுக்கு பின்னாடி ஒரு கதைன்னா அவளுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு லவ் வந்து ஃபெயிலராக இருக்குது. அவங்க அப்பா வந்து சிலப்பதிகாரத்தை வந்து அந்த அப்பா அவங்க அப்பாவோட இன்ஸ்பிரேஷனில் அப்போ ஒரு மாடர்ன் பொண்ணு தேடி வர்றது முறை ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஒரு ஜீன்ஸ் போட்ட பொண்ணு, ஒரு டெக் அவள் வந்து ஒரு ஜேஎன்யூவில் படித்த பெரிய இது இல்லாத பொண்ணு, முல்லைன்னு பேர் வச்சுருக்கா. ஓகே சரி, அவள் வந்து இது பூம்பு இவ்வளோ இதை தேடி வரப்போ அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய அவளுக்கு பழைய பையன் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் நவீன். அவன் வந்து என்ன ஒரு போராளி, ஒரு அதுவும் மார்க்சிய, அவன் வந்து மார்க்சிய பேஸில் அடிப்படையில் இருக்குவேன், அதில் களப்பொழிலாம் செஞ்சிட்ருக்கான். அவன் வந்து வழக்கமான பையனாக இல்லை. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போட்டு இவங்க போட கூட ஒருத்தனை கூப்பிட்றாங்க, அவன் பாதிலே கழண்டுக்கிறான். அவன் தான் இன்றைய காலத்து இளைஞனாக இருக்கான் வந்து. அவன் வந்து நம்ம டெய்லி பார்க்குற சினிமாவில் பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து இருந்து அவனு இருந்தால் அவனே என் கழிச்சு விட்டார். இப்போ இப்போ எல்லாமே இவருக்கு வந்து இவரு கதைக்கு ஏற்ற மாதிரியான சில ஆட்களை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பூம்புகாரில் வந்து முதல்ல போய் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காவிரி பூம்பட்டினில் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே ஒரு அறிஞர் அங்கே ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அவர் யாருன்னா ஸ்ரீ குமாரன். அவர் வந்து வந்து ஆய்வாளர். அவர் வந்து ஈவு இறக்கமே இருக்கக்கூடாது ஒரு ஆய்வாளர். வழக்கு வர வரலாற்று அறிஞர்கள்னு அப்படி தான் இருக்கணும், அவங்களுக்கு எந்த சார்பும் இருக்கக்கூடாது. இவங்க அவள் வந்து அந்த பூம்புகாரில் போய் தங்கி இருக்கும்போது அவரை சந்திக்க நேரங்க. இப்போ இந்த அவர் கொஞ்சம் வயசானவர். இப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து அவரும் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிறாரு. அவர் வந்து இது உங்கள் வந்து இந்த பயணத்துக்கு இந்த ஆய்வை தேடி போகிறதுக்கு. இப்போ அதன்படி இந்த இவங்களுடைய தேர்ந்தெடுக்கிற பாதைனா சிலப்பதிகாரத்தில் மிக முக்கியமான வந்து ஒரு சிலப்பதிகாரம் கதையை நகர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இப்போ சிலப்பதிகார கதையில் வந்து நடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுதான் வந்து இந்த கதை இவங்க தேர்ந்தெடுத்துக்கிற பாதை. அது என்னென்னா கோவலன் இவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பார்த்தான், பொண்ணு பார்த்தா கல்யாணம் பண்ணால் கல்யாணம் பண்ணி முடித்தவொடனே அவன் வந்து போய் வெளியூர் போனால் அவங்க வந்து ஒரு இந்திர விழாவில் மாதவியை பார்த்தான். மாதவியை வந்து போயிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்துட்டு இவங்க பைசா இல்லை. இப்போ வந்து இவங்க வந்து அந்த பைசா இவங்க வந்து மதுரைக்கு போய் அந்த சிலம்பு அவங்க அவங்க வந்து ஒரு இதுவாக போகிறாங்க. மூணு முறை மதுரைக்கு கவலனும் கண்ணகியும் கூட கவுந்தி அடிகள் ஒரு சமணத்துறவி அவங்க வராங்க. மூணு பேரும் சேர்ந்து போகிறாங்க. அந்த மூணு பேரும் போகிற பாதை தான் கதையோட பாதை. இவங்க மூணு பேரும் வந்து கவாலன் கண்ணகி கவுந்தடிகள் இவங்க புகார்லேருந்து போய் அவங்க வந்து இந்த கல்லணை வழியாக போய் திருச்சி வழியாக மதுரைக்கு போய் மதுரையிலேருந்து மதுரைக்கு போகிறது தான் அந்த கதை. அவங்க அவங்க ஆக்சுவலாக போகிறது விட்டு அப்படி போகும்போது தான் மதுரையில் தான் வந்து வெளியில் இருக்க வந்து இவங்களை ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு கோவலன்லேருந்து சிலம்பு எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போன இடத்துல தான் வந்து அங்கே பொற்கொள்ளன் வந்து அவன் இடத்த மாற்றி தப்பாக காட்டி கொடுத்து அங்கே வந்து கோவலனை கொன்னுறாங்க. இந்த விஷயம் கண்ணகிக்கு தெரிய வந்து தான் போயிட்டு நேராக போய் நீதி கேட்குறா, பரலை உடைக்கிறா. அந்த உடல் சிதறிச்ச அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் தவற உணர்ந்து அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் கீழே வந்து செத்துடுறான். உடனே அந்த பொண்ணு செத்துடுறான். அதுக்கப்புறம் கண்ணகி வந்து இந்த மதுரையை எரிச்சிட்றான். மதுரையை எரிச்சுட்டு அவன் நேராக அந்த ஆவேசம் அடங்காமல் நேராக போய் வந்து அவன் வந்து அந்த குமுளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கா வந்து அதுக்கப்புறம் அங்கே இதுவாக வரும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தான் கதை. இப்போ இதில் அந்த முதல்ல சொன்னேன்ல இந்த கவுந்தி அடிகள் கண்ணகி கோவலன் மூணு பேரும் நடந்து போன அந்த பாதையை இவங்க வந்து ட்ரேஸ் பண்ணி போகிறாங்க. இந்த இது வந்து கடைசியாக அந்த கோவலன் இந்த பாதையை வந்து ட்ரேஸ் பண்ணி அந்த பாதையில் வந்து அந்த இருக்கட்டும் அனுபவத்தை வந்து இவருக்கு அந்த அதில் இருக்கக்கூடிய சம்பவங்களை கதையாக்கியிருக்கார். அதுதான் இதுதான் இவங்களோட நோக்கமும் அந்த கதாபாத்திரங்களோட நோக்கமும் அந்த பொண்ணுடைய டாக்குமெண்ட்ரியாக பண்ணோம். அவ்வளோதான் அந்த பொண்ணுடைய நோக்கம் முல்லைட்டர் பொண்ணு. அதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருங்க. இதுக்கு போகிற இடத்துல இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான் இந்த நாவல். இப்போ அதனால் நம்ம ஏற்கனவே கதையை தெரிஞ்சு போச்சு. இப்போ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த நாவலை கொண்டு வர்றார். அப்போ வந்து இந்த நாவலில் வந்து நடக்கக்கூடிய அனுபவங்கள் இடங்கள்லாம் வந்து இருந்ததெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஒரு அந்த காட்சி விவரணை அந்த சம்பவங்கள் இது இது இந்த நாவலுக்குள்ளே பெரிய ஃபிக்ஷன் எதுவும் இல்லை. ஆனால் என்னென்னா எப்போ முடிக்க போகிறாங்க அப்படின்ற ட்ராவல் மைண்டில் வந்துடும். அதுதான் வந்து கதையை நகர்த்திட்டு போகுது. இது இல்லாமல் சப்போஸ் சிவன் சிந்தாமணி மாதிரி ஒரு ஒரு வேறு கதையாக இருந்தால் இந்த பயணம் நம்ம கிடைக்குமான்ற ஒரு ரெண்டாவது விஷயம் அது அது அப்புறம் வரும். இதில் வந்து என்னென்னா அவங்க போகிற வழியில் அவங்க வந்து அவங்க இந்த ஏற்படைய விவாதங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமும் அதுதான் வந்து இந்த கதை இந்த கதையோட குவாலிட்டி இந்த நாவலுடைய சிறப்புத்தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து முதல்ல சிறப்புத்தன்மைக்கு ரெண்டு விஷயம் இந்த நாவல் எடுத்துக்கிட்ட கண்டென்ட். ஏன்னா நம்ம ஒரு வரலாற்றை நோக்கி திரும்பி போக வைக்கக்கூடிய நம்முடைய அடையாளங்களை நோக்கி பேசக்கூடிய அதை பற்றின ஒரு கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு நாவல். அதற்கு காரணம் வந்து என்னென்னா இன்றைக்கு தேவை இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஏன் இந்த புக்கு சிறந்த புத்தகம், ஏன் இந்த புக்கு பெஸ்ட் அப்படின்னம்னா
அதுக்கு வந்து பல்வேறு காரணம் இந்த புத்தகத்துக்கு வெளியில் உள்ளவர்கள் இந்த புத்தகத்துக்கு வெளியில் தான் இருக்கு. அது மிக முக்கியமாக என்ன சொல்ல, நம்ம வாழற வாழ்க்கையோட சூழல், இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இருப்பு, இன்றைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருளாதார சூழல், இன்றைக்கு சமூகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து தான் இந்த புத்தகத்தை தீர்மானிக்குது. இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மிக முக்கியமான விஷயம், இந்த நாவலுடைய அளவு வர, இந்த நாவல் சிறப்பாக இருக்கிறது காரணம் இன்றைக்கி வர்ற நாவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பக்கம் படிக்கவே முடியல. நான் பல நாவல் படித்து பாதியில் தான் வச்சுருக்கேன். அஞ்சாடின்னு ஒரு நாவல் வந்து நல்ல நாவல் தான், நமக்கு வந்து அது வந்து எவ்வளோ தூரம் தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு அனுபவத்தை இன்னொருத்தோடைய அனுபவங்களை. அதே மாதிரி கோர்க்கை ஆயுள் சூழ்நிலை எல்லாம் போட்டிக்கு 1000 பக்கத்தை யார் கடக்கிறது அப்படிங்கிற ஆவேசத்தோடு எல்லாம் எழுதுகிறாங்க. சில புத்தகங்கள் நல்ல விஷயங்களா, நல்ல அனுபவங்கள் சார்ந்த நாவலாக இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் அந்த நாவலுக்குள்ளே நம்மளை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய காலகட்டத்தோடு நம்மளை வந்து அது எடுத்துக்கணும்ல. அது ஒரு விஷயம், இந்த நாவலுடைய அந்த தன்மை ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இது இந்த அளவு ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம இன்று இலக்கிய சூழலில் இன்று இலக்கிய உலகம் கடந்து வந்த பாதை இருக்குல்ல, தீவிர இலக்கியம்னு ஒன்று ஒரு கடந்த 2000 முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. தீவிரமான விஷயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் பாசிபிளே இல்லை. இப்போ நானும் வெளி ரங்கராஜனுமே பல கூட்டங்கள் கூட்டியிருக்கோம் வந்து கரெக்டாக ஏதோ எப்போ ஒரு கூட்டம் கூட்டியிருக்கோம் 2000 முன்னாடி. அதுக்கெல்லாம் பெரிய வரவேற்புலாம் இருக்காது. இன்றைக்கி சென்னையில் வந்து ஒரு டெய்லி ஒரு நாளைக்கு வந்து 4 இந்த மாதிரி சிறிய கூட்டங்கள் நடக்குது, 4 இடங்கள் நடக்குது. இன்றைக்கு ஒரு மாறி இருக்கு, மக்கள் படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, நிறைய படிக்கிறது. இது எந்த மாதிரி படிக்க வந்திருக்காங்க அப்படின்னா, இரண்டும் கலந்த ஒரு இடமா இருக்கு. நாவல் இலக்கியம்ன்றதே வந்து ஒரு தீவிரமான ஒரு விஷயம்ன்றது இருந்து, அந்த தீவிரத்தன்மையிலிருந்து வந்து மக்களுடைய வெகுஜன இலக்கியத்துக்கான ஒரு ரெண்டும், அதுவும் வெகுஜன இலக்கியம் தீவிர இலக்கியம் ஒன்றாக கலந்த ஒரு நிலையாக இருக்கும். இன்றைக்கு அப்படி இருந்த புத்தகங்கள் தான் இன்றைக்கு வந்து இன்றைக்கு ஒரு எழுத்தாக இன்றைக்கு இருக்க முடியும். அப்போ அதை ரெண்டுமே படிக்கக்கூடிய ஒரு, அப்போ வந்து குமுதம் மானந்தவடன் கல்கி பிடிக்கிற வாசகர்களும் படிக்கணும், அதே சமயத்தில் ஒரு தீவிர இலக்கியவாதியும் வந்து ஒரு அவனையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கணும். அப்படிப்பட்ட எழுத்தும் அப்படிப்பட்ட இலக்கியத்துக்குமான தேவை இன்றைக்கு சூழல் நிறைய இருக்குது. அப்படி அந்த விதத்தில் இந்த நாவல் வந்து இப்போ எல்லாருக்கும் நம்மளுடைய இது ஒன்று, இது என்ன ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு பாலமாக இருக்குது. இது பெரு இதில் இது படிச்சுட்டு ஒரு தீவிர இலக்கியம்னு சொல்ல முடியாது. இதுக்கான அந்தஸ்து வந்து இது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நாவல் எடுத்துக்கிட்ட களம் அது எந்த விதத்தில் இந்த சிறப்புன்னா, இது இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம வந்து இன்றைக்கி பொருளாதார மாற்றங்களுக்கு நடுவில் நம்மளுடைய அடையாளத்தை நம்ம தேடி கண்டடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நம்முடைய வரலாறே என்னன்னு தெரியல. இன்று இதே ரெண்டு நிலை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இது இந்த காரணமாக தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரசனைகள் உருவாயிருக்கு. ஒன்று வந்து ரொம்ப மலினமான, ரொம்ப வந்து ஒரு ஒரு அர்த்தம் இல்லாத, தர்க்கம் இல்லாத, ரொம்ப ஒரு மேல்தட்டு ரசனையை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு இலக்கியத்தன்மை. அதில் தான் அதனால் தான் அர்த்தமற்ற ஒரு ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக என்ன சாரமற்ற விஷயங்கள் வந்து நிறைய இன்றைக்கி பாப்புலர் ஆகிடுது. அப்போ ரொம்ப இதாக ஒரு விஷயம், இன்றைக்கி கான்டெம்பரரி லைக்கா ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் செக்ஸ் பண்ணிட்டு அப்படின்றத வந்து நீங்கள் டீட்டெயிலாக ஒரு கவராக எழுதினாலே இன்றைக்கி ஒரு நாவலாக எழுத முடியும். இன்றைக்கி நிறைய நாவல் இன்றைக்கி ஜெயமோனோட ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, அதில் எனக்கு ஒரு உடன்பாடு தான் உண்டு. சினிமாவிலையும் அதே தான் வந்து சினிமாவில் வந்து இலக்கிய இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த 2000 அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக போயிருச்சு. ஒன்று வந்து கிராமங்களுக்கு பக்கம் ரொம்ப சீரியஸான கிராமத்தை பற்றி பேசக்கூடிய படங்கள், கௌதம் மேனன் இவங்க மாதிரி வந்து நகரத்தை பற்றி நகர வாழ்க்கை பற்றி பேசக்கூடிய படங்கள், இந்த ரெண்டு ரசனை தான். அப்போ இதை இலக்கிய உலகத்துலேயும் இந்த மாதிரி அப்போ சீரியஸாக பேசக்கூடிய நம்மளுடைய அடையாளங்களை பேச வேண்டிய தன்மை வந்து நமக்கு தேவையாக இருக்குது. அப்போ அடையாளங்களை பேசக்கூடிய நம்முடைய மரபை பேசக்கூடிய நம்முடைய தொன்மை துணுக்கி போகக்கூடிய கட்டாயம் வந்து இன்றைய சூழலில் வரலாற்று பொருளாதார சூழலில் நம்மளை இட்டுக்கிட்டு போகக்கூடிய ஒரே இதுவாகக்கூடிய நாவல் இந்த நாவல். இதனால் இந்த நாவலுடைய ஒரு வெற்றிக்கு இந்த நாவலுடைய தேவைக்கு காரணம் வந்து நாவல் தொட்ட விஷயம் இருக்குல்ல, நம்ம சிலப்பதிகாரத்தை நோக்கி சிலப்பதிகாரம், ஏன்னா தமிழருடைய அடையாளத்தில் சிலப்பதிகாரத்துக்கு மிக பங்கிய பங்கு இருக்குது. அது பற்றி வந்து என்ன மிக முக்கியமான சிலப்பதிகாரம் இலக்கியம் வந்து ஏன் நமக்கு ஒரு பெரிய பெருமைன்னா வந்து, அதற்கு முன்னாடிலாம் வந்து இலக்கிய காலத்தில் ஒரு இலக்கியம் யாரை பற்றி எழுதப்படும்னா ஒரு மன்னனை பற்றி எழுதப்படும், அல்லது வந்து ஒரு பிராமண சமூகத்தை உயர்ந்த சமூகத்தை பற்றி அவங்கள பற்றி தான் எழுதப்படும். இதுக்கு முன்னாடி விட்ட இலக்கியம் எல்லாமே அப்படி தான். அந்த காலத்திலேயே வந்து சாதாரண மனிதர்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு ஒரு இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம். இதில் வந்து தமிழுடைய
தொன்மம் இருக்கு, தமிழுடைய ஆடல் பாடல் இருக்கு, தமிழுடைய தமிழ் இசைக்கு மிக 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 வந்து ஒரு அடையாளம் இருக்கக்கூடியது சிலப்பதிகாரம். அதனால் தமிழர்கள்ன்ற நம்மளுடைய மரபில் வந்து திருக்குறளுக்கு அடுத்ததாக வந்து சங்க பாடலுக்கு அடுத்ததாக வந்து நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய அன்றைய வாழ்க்கை சூழலை அடையாளம் கூட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான பதிவு வந்து சிலப்பதிகாரம் தான். நம்ம யார் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கே போகணும்னு நம்முடைய பண்டைய இலக்கியம் தான். அப்படி பண்டைய இலக்கியம் நோக்கி போகும்போது சிலப்பதிகாரம் தான் ஒரே தரவாக இருக்குது. அது வந்து சரியான படைப்பாகவும் இருக்குது. அதில் வந்து சமண மதம்ன்றதுனால வந்து அதில் வந்து எந்த விதம் நம்மளுடைய இன்றைக்கு இன்றைய ஏற்ற இறக்கங்கள் பற்றியும் வந்து எந்த விதமான வந்து இதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு எல்லாருக்குமான ஒரு இடமான ஒரு மிகப்பெரிய படைப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த படைப்பை வந்து ஒரு சரியான ஒரு இடத்த இருந்து கரெக்டாக பிடிச்சதால் வந்து இது வந்து இந்த புத்தகம் வந்து இந்த தன்னளவில் தமிழுடைய வரலாற்றுடைய மையத்தை அதனுடைய சாரத்தை வந்து தொட்டுறது. இன்றைக்கி வந்து இப்போ ஆழி செஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் பேசினார். கிட்டத்தட்ட இது இன்றைக்கி நான் எல்லாத்தையும் வந்து அது ஒன்றோட ஒன்று பொருத்தம் ஏன் இன்றைக்கி அவர் பேசுகிறார் அப்படின்னும் போது இந்த இதுக்கு அதுக்கு ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் பொருத்தது. அவர் அவரே முன்னாடி பேசினார். இன்றைய சூழலில் நம்ம வந்து இந்த மாதிரி அடையாளத்தை அதுவும் கலகம் மாதிரி ஒரு அமைப்பு நடத்தும் போது இது எல்லாருக்கும் தேவையாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று தேவையாக இருக்குது. எனக்கு சிலப்பதிகாரம் பற்றி ஒரு பெரிய பார்வை இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் வந்து பெரியார் வந்து ஆக்சுவலாக சிலப்பதிகாரத்தை அவர் ஏற்றுக்கிறதுல பெரியார் வந்து சிலப்பதிகாரத்தை வந்து அவர் பெரும்பாலும் வந்து பெண்ணடிமை. ஏன்னா வந்து அது வந்து ஒரு வேசியிடம் வந்து துவங்கி வந்து கடைசியில் வந்து ஒரு அவர் வந்து ஒரு பெண்ணடிமைத்தனத்தில் தான் போய் முடியுது அப்படிங்கிறது அவருடைய பார்வை. அது ஒரு விதத்தில் வந்து பெண்ணடிமைக்கு வந்து மாற்றாக பேசக்கூடிய எல்லாருமே இதில் பார்வை இருக்குது. அது உண்மை கண்டிப்பாக வந்து இது நம்ம என்ன தான் ஒரு பக்கம் பாசிட்டிவாக பேசணும், இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் நம்ம வந்து பேசணும், இது சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக்கணும். எனக்கு அந்த விதத்தில் எனக்கு வந்து சிலப்பதிகாரத்தை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய எனக்கு வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இதே ஆழி செந்தில்நாதன் வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு இந்த நாவல் இருக்கிறது 7 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சிலப்பதிகாரம் வந்து நீங்கள் வந்து எழுதி தரணும், கதையாக எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே அவர் வந்து ஒரு புக்கை வாங்கி கொடுத்தார், சிலப்பதிகாரம் புத்தகத்தை. இதெல்லாம் இப்படி புரிஞ்சு போய் இன்றைக்கி அதே செஞ்சு நான் இங்கே வந்துட்டு போயிருக்கேன். அப்போ நான் வாங்கினேன் புத்தகத்தை, அப்பயே நான் வந்து எழுதிருக்க வேண்டியது. எடுத்த உடனே நான் படித்தேன் சிலப்பதிகாரத்தை. படித்த உடனே இந்த நான் இந்த புத்தகத்தை பற்றி என்னால் எழுதவே கூடாது முடிவு பண்ணேன். அதற்கான காரணங்களும் இந்த நாவலில் இருக்குது. அது அது எனக்கு அது சம்மந்தமான இன்டர்பிரிட்டேஷன் விட்டால் இருக்குன்னு நினச்சேன். இது இல்லை, இந்த நாவல் பற்றின விமர்சனங்களில் இது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சிலப்பதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன செய்யுதுன்னா வந்து நான் இந்த சிலப்பதிகாரத்தில் 2வது துவக்கத்திலே அதில் வந்து ஒரு அதிக ஒரு பாடல் வருது. அந்த பாடல் உறைபெரு கட்டுரை அப்படிங்கிற தலைப்பில் அந்த ஒரு பாடல் வருது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கண்ணகியை வந்து இந்த அதுக்கு முன்னாடி இந்த கதையோடைய துவக்கம் எப்படி வருதுன்னா இதில் வந்து ஒரு சுழற்சி இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா வந்து சிலப்பதிகாரம் எப்படி துவங்குதுன்னா இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிடுது. இதை முடிச்சதுக்கு சேரன் செங்குட்டுவன் வந்து வேட்டைக்கு போகும்போது அவங்க கூட வந்து சீத்தரை சாத்தனாரும் அவருடைய தம்பி இளங்கோவும் இருக்காங்க. ரெண்டு பேருமே துறவிகள். இவங்க சீத்தரை இளங்கோ வந்து துறவி, அது காரணம் பின்னாடி ஒரு கதை வந்து அது சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து. ஏன்னா அண்ணா வந்து பதவிக்கு வந்துருவான்றதால அது ஜோசியர் சொன்னார் தம்பி தான் வந்துருவான்றதால தம்பி தானாக வந்து துறவு பண்ணிட்டு அது வந்து இலக்கிய வதையிட்டார். அதுதான் வந்து அவருடைய முன்னாள் கதை. இப்போ போகும்போது அங்கே குறவர்கள் வந்து இவங்களுக்கு கண்ணகி பற்றின ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்போ சீத்தலை சாத்தனார் என்ன சொல்கிறாரு, அவரும் வந்து இதை பற்றி சொல்கிறார். அப்போ இளங்கோ வந்து என்ன செய்ய இந்த கதை ரொம்ப இதாக இருக்குது, இதை வந்து நான் பாடலாக எழுதுகிறேன் அப்படின்னு. அது இப்போ இந்த அவருடைய இதுன்னா இன்றைக்கு போஸ்ட்மார்டனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னென்னா கதை பற்றின வரலாற்று அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது இன்றைய பின்னணியத்துக்குள்ள எல்லாமே இந்த இதில் இருக்குது இந்த பாடல் அமைப்பில். என்ன பிரச்சனைனா அவங்க கண்ணகியோட கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்காக 1000 பொற்குள்ளரை கொல்றாங்க, பலியிடுறாங்க. இந்த நாவலுடைய துவக்கத்தில் 1000 பொற்குள்ளரை பலியிடுறாங்க. யாரோ ஒருத்தன் செத்தான், யாரோ ஒருத்தன் தப்பு செஞ்சான், அதுக்காக 1000 பேரை கொள்வது எந்த விதத்தில் அறமாகும், எந்த விதத்தில் நியாயமாகவும் தெரியல. இந்த சிலப்பதிகாரத்தில் அதுவும் இதில் இது வரைக்கும் அந்த பற்றின பார்வைகள் வச்சவங்க யாரும் இதை பற்றி கேட்கக்கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய காப்பியம் இன்றைக்கு தமிழர்களுக்கே வந்து ரொம்ப சொத்தாக இருக்கக்கூடிய விஷயம், இத்தனை பேர் வந்து படிச்சிருக்காங்க, இத்தனை பேர் இது பண்ணுறாங்க, ஆனால் இதில் வந்து 1000 பேரை கொன்னதை வந்து கொல்லி கண்ணகிக்கு படையலாக போட்டாங்கன்னா அந்த 1000 பொற்கொள்ளரை என்ன பாவம் செஞ்சாங்க, எப்படி கொல்ல முடியும் ஒருத்தன் வந்து, இது எந்த விதத்தில் நியாயம் வந்து, இதை பற்றி யாருமே கேட்கல. அது மட்டும் இல்லாமல் கண்ணகி அவ்வளோ தீ எரிச்சா, அவ்வளோ பெரிய நகரை எரிக்கிறா, அவ்வளோ பெரிய நகரை எரிக்கும் போது அதில் அப்பாவி குழந்தைகள் இருப்பாங்க, அப்பாவி பெண்கள் இருப்பாங்க, எத்தனையோ ஆடுபாடுகள் இருக்கும். இதெல்லாம் எந்த கணக்கில் வர்றது, இதை பற்றின இதை பற்றின வந்து கவனம் என்னவாக இருக்கும், ஒரு கமிஷனுக்கும் இல்லை இதை பற்றி எழுதுறவங்களுக்கு என்ன ஒரு பொறுப்பு இருக்க முடியும். அது சரி ஒரு கண்ணகியுடைய
செயல்பாடுக்கான பின்விளைவு அவருடைய கேரக்டர் தனி வந்து. ஆனால் ஒரு எழுத்தாளர் பார்க்கும்போது இதோடைய இதை இதை பற்றின ஒரு ஒரு பார்வையில் ஒரு எழுத்தாளர் அவன் சரியான எழுத்தாளர் இருக்க முடியும். அது முழுக்க மறைக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தில், அது பற்றி எழுதப்படவே இல்லை. அது அதை பற்றி இல்லை, அது பின்னாடி உரை எழுத யாருக்குமே இல்லை. இது இது எனக்கு மிளிர்களில் கூட இருக்கக்கூடிய வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல். இந்த மிளிர்களில் கூடிய ஒரே விமர்சனம் என்னென்னா, ஏன் அவர் வந்து இந்த ஏரியாவை தொடவே இல்லை. சிலப்பதிகாரம்னாலே மிக முக்கியமான விஷயம் வந்து மூன்று, அதனுடைய மிக சாரமான அவரே சொல்லியிருப்பார் முன்னாடி. அது வந்து ஒரு வடிவ ரீதியாக மிகச்சிறந்த டெக்ஸ்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கதையாக இருந்தால் கூட ஒரு ரொம்ப சவாலாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான வந்து டெக்ஸ்ட் இருந்து. இதில் வந்து அவர் சொல்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அரசியல் பிழைத்தார்க்கு அறமே கூற்றாகும், அப்புறம் வந்து ஊழ்வினையும் உருத்துவக்கும், அப்புறம் வந்து கற்பு பற்றி ஒன்றுன்னு சொல்கிறேன். இது மூணு தான், இது மூணுத்தை பற்றி பேசுகிறது. இதில் வந்து இந்த நாவலில் இருக்கக்கூடிய இந்த ஊழ்வினை உருத்துவக்கம் பற்றின இதில் டிபேட் இருக்குது. இதில் வந்து பேசுகிறாங்க, ஏன்னா இதில் இந்த காதலோட மிக முக்கியமான விஷயம் இந்த இதை பற்றின வந்து விமர்சனங்கள் தான். இது மூணு பேர் பற்றி விமர்சனம், மற்றபடி இதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஃபிக்ஷன் என்ன போய் கதை போய் முடியறதுங்களே. இப்போ வந்து அதில் ஊழ்வினை உருத்துவக்கம் பற்றி இதை வந்து பேசுகிறாங்க. ஆனால் அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூட்டுறாங்க பற்றின ஒரு ஒரு பார்வையோ இது இந்த கதையில் அது எப்படி பொருந்தி வருதுன்றதை பற்றியோ நம்ம பேசிக்கலாம். அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் அது வந்து இந்த சிலப்பதிகார தோட்டத்துக்கு முழுமையாக இருக்கும். ஏன்னா இது இது ரெண்டு மிக முக்கியமான விஷயம் அது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தின் பின்னா ஒரு பார்வைகள் நம்ம வந்து வைக்கக்கூடியது. இதை இதை எடுத்து நான் சொல்கிறேன். இது வந்து இந்த புத்தகம் வெளியாகும் போதே நான் இதை கேள்விப்பட்டு உடனே ஒரு ஃபோனை போட்டு எனக்கு ஒரு புத்தகம் அனுப்புங்க அப்படின்னேன். உடனே இவர் வந்து இந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பிச்சார். எனக்கு பார்த்தா படித்தோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதுக்கப்புறம் நான் வந்து கலைஞர் டிவியில் நூல் மசம் பற்றி முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி தான் பேசினேன். அப்புறம் நான் என்னோடய முகநூல் ஏன் அந்தளவுக்கு எனக்கு வந்து புத்தகத்துடைய ஒரு இந்த புத்தகத்தில் அவர் அணுகிருக்கிற விதமும் புத்தகத்தை கொண்டு போன விதமும், ஏன்னா ரொம்ப அவ்வளோ தூரம் வந்து ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் அவ்வளோ தூரம் ஒரு பிரகலத்தில் பெரிய கஷ்டம், ஒரு எழுத்தாளனுக்கு பெரிய சவால். நான் ஒரு எழுத்தாளர்கள் என்கிட்ட வந்து இது நான் எழுதிருந்தேன் நான் அந்தளவுக்கு எழுதிருப்பேன் சந்தேகம். அந்தளவுக்கு வந்து எந்த சம்பவங்களுமே இல்லாமல் வெறும் வசனத்திலேயே அதுக்கு காரணம் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பின்புலம், எதையுமே கூர்ந்து நோக்கக்கூடிய தன்மை, உடைச்சு பார்க்கக்கூடிய தன்மை, இவருக்கு இருக்கிற பெரிய சரியான மாட்சிய பின்புலம் வந்து மாட்சிய பின்புலத்தின் வழியாக இந்த சிலப்பதிகாரத்தை பார்க்குறது தான் என்னுடைய மிகப்பெரிய வந்து ஒரு பறவை. அதுபோல் இது கடைசியாக வந்து போயிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, சில விஷயங்களில் வந்து இதனுடைய இதை பற்றி வடிவம் பற்றி எனக்கு சொல்லணும்னா, இதில் வந்து இந்த நாவல் வந்து கடைசியாக வந்து இந்த மதுரையில் வந்து ஒரு ஒரு புலவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்கஷன், ஒரு ஒரு பெரிய விவாதம் போது அது முடிச்சுட்டு அவங்க குமுளி போகிறாங்க. குமுளி போய் அந்த கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நாவல் வந்து கடைசியில் வந்து அது வந்து இது அது வரைக்கும் டிஸ்கஷனில் இருந்த நாவல் இறுதி கட்டத்தில் வரும்போது அந்த பெண்ணுடைய தன்னுணருக்கு வந்துடுது. அப்போ தன்னுணருக்கு வரும்போது அது வந்து முதல்ல இருந்தே இருந்ததுன்னா இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஏன்னா ஒரு பொண்ணு ரெண்டு பேர் கூட போகிறாங்க, புத்திசாலி பொண்ணு அவர் நபீன் கூட ஒரு யோசிச்சுருந்தா அது சாதாரண கதை நீ கிடச்சி கொண்டுங்க. ஆக்சுவலாக அவளுக்கு வந்து அவன் இவன் மேலே தான் ரொம்ப ஈர்ப்பு வந்துடணும். சைக்காலஜிக்கலாக வந்து அந்த தொழில் அறிஞர் இருக்கிறதுல அவர் வயசானவராக இருந்தாலும் ஸ்ரீகுமார் மேலே வந்து அவளுக்கு நேச்சுரலாக அவளுக்கு வந்து செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருந்துடணும். இதை சைக்காலஜிக்கலாக இது வந்து ஏன்னா வந்து ஒரு வயசானவர் ஒரு இன்டலெக்சுவலாக யோசிக்கிற பொண்ணு அவருக்கு விடையெல்லாம் அவர்கிட்ட நவீன் கிட்ட பேசவே இல்லை. அவன் வந்து புத்தி ஒன்று ஒரு கற்றாரை கற்றாரை காமுறது தான் இருந்தது கரெக்டாக. அவள் செக்ஷுவலாக வந்து அவளுக்கு அவர் மேலே தான் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அது பற்றின ஒரு சைக்காலஜி நீங்கள் எங்கேயாவது தொட்டுருக்கலாம், அல்லது அப்படி நீங்கள் தொடாமல் இருந்தால் இங்கே வந்து அவள் வந்து கடைசி நேரத்தில் மூணு பேரும் பிரியும் போது எங்கே வேண்டியது அவசியம். அப்போ சென்டிமெண்ட்டாக வந்து அந்த நாவல் வந்து ஏன் அதுக்கு இதுவாக சொல்கிறேன்னா, ஏன்னா அது புற விவரணைகளை நிறைய இல்லாமல் போயிடுச்சு. அங்கே தேவையே வந்து என்னென்னா நமக்கு தமிழ்நாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ கேரளாவில் கண்ணகியுடைய ஒரு பற்றி எப்படி கொண்டாடுறாங்க, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டில் கண்ணகிங்கிறது பேரளவில் தான் இருக்குது. நமக்கு வந்து கண்ணகிங்கிறத தெய்வமாக கொண்டாடுற ஒரு பெரிய ஒரு வெறிபிடித்து கொண்டுறது அவங்க தான் வந்து ஜாஸ்தியாக கொண்டாடுறாங்க. நம்ம தான் வந்து தமிழர்களுடைய அடையாளமாக மாற்றிட்டோம். அது அரசியல் அதுவும் பின்னாடி ரொம்ப லேட்டராக திராவிட இயக்கங்களுக்கு வந்ததுக்கு பிறகு அண்ணா இவங்க மாப்பாசிலாம் வந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு டூலாக தமிழர் அடையாளமாக பயன்படுத்தும் போது கண்ணகின்ற ஒரு சிம்பல் தேவைப்படுறது அப்படின்றது தான் எடுக்கிறாங்க. நமக்கு கண்ணகியை பற்றியே நமக்கு இங்கே வந்து ஒரு பெரிய இதே இல்லை. நான் நம்மளை விட அங்கே வந்து என்ன அது அவங்க போய் நின்ற இடம் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட தான் வந்து அவங்க அது தெய்வமாக இருக்காங்க. அவங்க இன்னும் அவங்கள கொண்டாடுறாங்க. கண்ணகின்னு ஒரு படமே வந்துச்சு தமிழ்ங்க மலையாளத்தில், நம்ம நந்திதா தாஸ் நடித்து ஹீரோயின் நடித்து கண்ணகின்ற ஒரு படமே வந்துட்டாங்க ஜெயராஜ் டைரக்ஷனில்.
நம்ம இன்னும் அந்த கண்ணகின்றது பழைய கண்ணகி தான் வச்சுக்கிட்டு இன்றைய காலகட்டத்து கண்ணகி நம்ம காமிக்கவே இல்லை. அந்த கேரக்டருக்கு கூட கண்ணகின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே மலையாளத்தில் அங்கே பழங்குடிகள் மத்தியில் மலையாளிஸ்ன்றதே அந்த ஆரிய பாகுப்பெலாம் பழைய தமிழர்கள் மத்தியில் அவங்கள் மத்தியில் கண்ணகிங்கிறது ஒரு பெரிய துளதெய்வம். அவங்களோட தொழில் சடங்கு தான் இன்னைக்கு கொண்டாடப்படுது. அன்றைக்கி தான் நம்ம இப்போ ஆற்றூர் பொங்கல் வைக்கிறாங்கல்ல, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆற்றுக்கல் பகவதியோட பொங்கல் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கின்ன சாதனை பெற்றிருக்கிற அளவுக்கு அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் பொங்கல் வைக்கிறாங்க. ஆட்டுக்கள் பகவதி உன்னோட பகவதி அது வந்து கண்ணகி இதில் நோவலில் குறிப்பிடப்படுது. இப்போ அதையெல்லாம் நீங்கள் அது கொண்டு வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அது இன்னும் வந்து அது நாவலுடைய உச்சத்தை என்ன எமோஷன்ஸ் முடிச்சதால் இது எனக்கு அது கரெக்டாக இருக்குது, தேவை இருக்குது. அது நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் சரளாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி, ஏன்னா ஒரு பொண்ணு இருக்கும்போது இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் எதுனா அது வந்து பொய்யா இருக்கு. அது வந்து நாவலுடைய சத்தான ஈரத்தன்மை இருக்குல்ல அதை வந்து குறைச்சிடுது. அது நீங்கள் அது கூட நம்பகத்தன்மை இருக்குது. அப்போ தான் நாவலில் நீங்கள் சொல்ல வர்றது வந்து இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மையாக, ஓ ஒரு பொண்ணுன்னா கொஞ்சம் இருக்க தானே செய்யும் வந்து, இல்லை வந்து அட்லீஸ்ட் இவளுக்கு இருந்தாலும் அதில் நவீன இருக்கலாம், இல்லை கண்ணு எல்லாருமே ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்காங்க. இந்த கண்ணன் ஒருத்தன் வர வந்து கண்ணன் ஒருத்தன் வந்து மதுரையில் வந்து பேசுகிறான், அவனும் அவங்கள விட ரொம்ப நல்லவனாக இருக்கான். அது இவ்வளோ நல்லவன் இப்போ நாலு பேர் நல்லவங்கிறது நம்பவே முடியாத ஒரு ஒரு இது. அதுவும் இன்றைக்கு இருக்க அதாவது இருக்கலாம், பட் ஆழ மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ஆசிரியர் வெளியே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கூற்றாக இருக்கும். அப்போ அந்த கதாபாத்திரங்களுடைய இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஓட்டமும் அது நம்பகத்தன்மை இருக்குது. அப்போ நீங்கள் கடைசியில் இங்கே சொல்ல பிரிய வரும்போது அந்த பொண்ணுடைய உணர்வுகள் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு நாவல் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. எனக்கு அதை தாண்டி இது வந்து ஒரு நாவல் தன்னுடைய உள்ள ஒரு சிறந்த நாவல் அப்படிங்கிறதுல. இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்ல வந்தது என்னென்னா, இது பழங்குடிகளை பற்றி பேசக்கூடிய பழங்குடிகள் தான் அந்த கதையை சொல்கிறாங்க. கண்ணகன் கோவலன் கண்ணகி நடந்ததா இது வரைக்கும் வந்து அந்த இடங்கள்லாம் இருக்குது, பூம்புகார் இருக்குது, மதுரை இருக்குது, போன வழிகள் இருக்குது. கதாசிரியர் வந்து ஒருவேளை போயிட்டு வந்து எழுதியிருக்கலாம், வந்து கயங்கோடிகளில் போயிட்டு வந்து எழுதியிருக்கலாம். ஆனால் நடந்ததற்கான சான்றோ சாதாரமோ பெருசாக இல்லை. அது நாவல்லையும் குறிப்பிடப்படுது, இதை பற்றி பேச வராங்க. நடனத்துக்கான இதுவும் இல்லை. கதையிலையும் சிலப்பதிகாரத்துடைய உண்மையான விஷயங்களும் அது வாய் வழியாக சொல்லி அதுக்கப்புறம் தான் இளங்கோடிகள் சொல்கிறார். இந்த நாவலில் சொல்லக்கூடிய இந்த கோவலன்ற ஒரு கேரக்டர், கோவலன்ற பேரே வந்து சேரன் சங்கத்துடைய ரிலேஷன் அப்படின்ற ஒரு பேரில் வந்து அதில் வந்து கோவலன்லாம் வருது. கோவலன்ற பேர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சேரன் பேர் தான், அது அங்கே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு இவர் எழுதியிருக்கார். உண்மைதான் அது. அப்போ இளங்கோடிகள் கற்பனை எழுதும் போது கற்பனை பேராக இருக்கலாம் கோவலன்ற. கோவலன்ற ஒரு வார்த்தை வந்து அவள் எல்லாமே அப்போ ஒரு கற்பனை, அப்போ எல்லாமே கற்பனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து ஒரு வெறும் கற்பனையாக இருந்தாலும் வந்து கற்பனையாக இருக்கிறதுக்கு அமைந்த கற்பனைன்னு சொல்ல முடியாது, வாய்வே சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். ஏன்னா தீயில ஒரு ரெண்டாவது விஷயம் வந்து மதுரை எரிஞ்சதுக்கான அடையாளமே இல்லை. மதுரை எரிஞ்ச விஷயத்துக்கான எந்த அடையாளமும் இல்லைங்க. இது வரைக்கும் வந்து தரவுகளை கொடுக்கப்படலை, எந்த தரவுகளும் இல்லாமல் மதுரை எரிஞ்சுன்னு ஒரு கதையை சொல்கிறோம். அதையும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய வரலாறு சார்ந்த தன்மை சாரும் நம்ம இப்படி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். உண்மைகள் தான் நமக்கு நிறைய விஷயம். இன்றைய காலகட்டத்தில் தேவை எல்லாத்தையும் பிரித்து நம்மளுடைய வரலாற்றை நம்ம திரும்ப கடந்து உண்மையை பார்க்கறது தான். ஏன்னா நம்மளுடைய பல வரலாறுகள்ன்றதே பல திணிப்புகள் நடந்துக்கு தான், இது கதை தான். அதனால் வந்து இது கதையை நம்ம நம்புறதுக்கு வரலாறே நம்பும் போது கதையை நம்பது இன்னும் அது வரலாறாக மாறாத இருக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம தேடி தான் இருக்கணும். இப்போ எதுக்கு சொல்லணும்னா, இந்த பழங்குடிகள் சொன்ன இந்த வரலாறு கதை வந்து திரும்ப எங்கே வருதுன்னா, இந்த கதைகளுடைய போக்கில் இந்த கல் எடுக்கிறது பற்றியும் பழங்குடிகள் பற்றியும் இந்த பிரச்சனை வருது. பழங்குடிகள்கிட்ட தான் வருது கடைசியாக போய் முடிக்கிற இடமும் இந்த பழங்குடிகள் தான் வருது. இடையில் 12ஆம் நூற்றாண்டில் நடக்கக்கூடிய கதை இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டு பழங்குடிகள் வந்து இன்னமும் இருக்காங்கன்றது தான் எனக்கு ரொம்ப. இத்தனை காலம் வந்து கதை வருது பழங்குடிகள் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பழங்குடிகளாக இருக்காங்க. பழங்குடிகள்னா யார்? நம்ம அவங்களுக்கு வைக்கிற பேர். அவன் மனுஷன், அவன் காட்டில் வளரான் அப்படிங்கிறதால நம்ம அவனை அடையாளப்படுத்துறதுக்காக அவனை பழங்குடின்னு நம்ம வந்து ஒதுக்கு. அந்த பழங்குடிகள் வார்த்தையே தவறான வார்த்தைன்னு நான் எனக்கு தோணுது. ஆனால் தொல்குடி அப்படின்றத நம்ம சொல்லணும் வந்து அது பழங்குடியில் வார்த்தையை நம்ம இன்வெட்டு அவாய்ட் பண்ணலாம். பொலிட்டிக்கலாக வந்து அவன் தொல்குடி, அவன் தான் ஆரம்பத்தால் நம்ம அவனை வந்து நம்ம வந்து நாகரிகம் ஆகிட்ட மாதிரி அவனை வந்து பழங்குடி அப்படின்ற வார்த்தை. ஏன்னா இத்தான் அந்த காலத்துலேயும் இருக்கான், இந்த காலத்துலேயும் இருக்கான், வந்து இவ்வளோ காலத்துலையும் கடந்து வரான் வந்து. அப்போ வந்து அவனை வந்து நம்ம வந்து இந்த இது ரொம்ப ஆச்சரியம். 18 பல காலம் பல வருஷம் இருந்தது, ரெண்டு ஆச்சரியம் உண்டு. அப்போ சொல்லப்பட்ட அப்போ எழுதப்பட்ட கதை வந்து எல்லா கால புராணங்களும் 18 வருஷமாக எத்தனை ஓலைச்சுவடியில் கடந்து வந்திருக்கும். இந்த நடுவில் இந்த ஓலைச்சு ஒளியில் இருந்து இந்த காப்பியத்தை எடுத்து எழுதி ஒருத்தன் எழுத நல்ல டெக்ஸ்டாக இருந்தது. அந்த பேனாக்காரியம் மட்டும் இல்லைன்னா தமிழுடைய வரலாறே இல்லை. இத்தனை வருஷமாக வந்து பல தலைமுறைகளுக்கு ஓலைச்சு ஒடி வந்து ஒருத்தன் எழுத்தான். இந்த ஓலைச்சு ஒடி கை மாறி வந்துட்டே காது காத்து வந்திருக்கா அதிசயம் இல்லை. அதுதான் தமிழுடைய மிகச்சிறப்பு.
எத்தனை பேர் பதிவு எடுத்துட்டுருப்பான், எத்தனை பேர் கை மாறி கை மாறி எத்தனை பேர் வந்து கையில் செதுக்கி செதுக்கி இந்த ஏழை பதிவு. இன்றைக்கி தான் எங்கே ஒன்றாலும் சிலப்பதிகாரம் புக் எடுக்கிறோம் வந்து. ஆனால் வந்து கடந்த ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி புக்கே இல்லையே வந்து, நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த 100 வருஷம் உவேசாக வந்து உவேசாக தான் கடைசியாக முடிச்சிடுறாரு. அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் எடுத்தாங்க. இதுக்காகவே வாழ்க்கையை தொலைத்த, இதற்காகவே தங்களுடைய உடல் பொருள் ஆகல, அவன் தான் மிகப்பெரிய தமிழ். அவனுக்கான அவனாம் யாருனே தெரியல, அடையாளமே இல்லை அவனுக்கெல்லாம், எந்த அடையாளமும் கிடையாது. இதுக்காகவே தேடி போய் தேடி ஒவ்வொரு வீடாக தேடி போய் கெஞ்சி எங்கே இருக்குதோ தேடி பிடிச்சிடல. அந்த அப்போ வந்து அவங்கள் இல்லைன்னா அந்த அதுலேருந்து மாற்றி எதுனால தூசு தட்டி நமக்கு சாதாரண தூசு தட்டினாலே இது பழைய எதிர கொண்ட வந்து அவன் எவ்வளோ ஆஸ்தமெல்லாம் செத்துருப்பாங்க. அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இதை மாற்றி சிலப்பதிகாரம் எனக்கு ஈஸியாக படிச்சுட்டு நம்ம அடுத்து வச்சிடணும். அப்போ இது இவங்கள்லாம் உண்மையிலே வந்து இந்த புக்கை பாராட்டிக்கிறது முன்னாடி, இந்த டெக்ஸ்ட் வந்து இதுவராக இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் இவங்கள்லாம் எனக்கு நினைவு கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் இந்த நூற்றாண்டு காலம் இந்த புத்தகம் வந்திருக்குன்னா இவ்வளோ தூரம் ஒருத்தன் கடந்து வந்திருக்கேன்னா அப்போ இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய திறம், இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய மொழித்திறம் இது எல்லாம் இந்த இதுவும் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பெருமை. மற்றபடி எனக்கு இந்த நாவலுடைய இந்த உள் இந்த விஷயங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பேசினாலும் இன்றைய சூழலில் இந்த நாவல் ஏன் முக்கியன்னு அதை நான் சொன்ன வந்து இந்த புறக்காரியங்களை புற நாவல்கள் எல்லாத்தையும் காண்டி இது நமக்கு நெருக்கம் வரலாற்று இந்த வரலாற்றை நம்ம இந்த 18 வருட வரலாற்றோட பேசி நம்மளை கூட்டு போதில்ல, அதுதான் மிக முக்கியம் இந்த நாவல். இது இப்போ வந்து அவங்க கூட போகிறது வந்து நம்ம அந்த முல்லை கூடையும் அந்த மூணு பேர் டாக்குமெண்ட் கூட போகிற நம்ம அவங்க கூட மட்டும் போல நம்ம அந்த 18 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி நம்ம வந்து தமிழருடைய அடையாளத்தை தேடி போகிறோம். அந்த தேடி போகிற அனுபவத்தை கொடுத்ததுக்காக தான் இந்த நாவல் வந்து மிகச்சிறப்பு. அதுக்காக நம்ம ஒரு தடவை அனைவரும் இவர் முருகவேலுக்கு அவர்களுக்கு கைத்தட்டி அந்த பாராட்டணும். இப்போ ஆழி செந்தில்நாதன் பேசுனதோட ஒரு தொடர்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த மிளிர்கள் நாவல்லையும் சில அதுக்கான வந்து சில புள்ளிகளில் வந்து அதோட தொடர்ச்சியாக தான் வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதாவது ரொம்ப முக்கியமாக அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த வரலாற்று உணர்வு அப்படிங்கிற விஷயம் வந்து ஆழி செந்தில்நாதன் வந்து ரொம்ப முக்கியமாக முன் வச்சார். அதாவது அந்த சோழர்களோட அந்த பேரரசு வந்து அங்கே இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தின அந்த ஒரு காலகட்டத்தோட ஏதோ ஒரு 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 ஆதாரமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து சரியாக பார்க்க தவறிட்டது அப்படிங்கிற விஷயம், அது மிஸ் ஆனது வரலாற்றில் மிஸ் ஆகி போயிட்ட அந்த விஷயம் வந்து ஒரு உதாரணமான வந்து ஒரு வெறுப்புக்கும் வந்து ஒரு போருக்கும் வந்து கொண்டு போயிட்டுருக்க ஒரு நிலைமையை வந்து ஆழி செந்தில்நாதன் வந்து ரொம்ப பிரமாதமாக சொன்னார். இப்போ வந்து இப்போ மிளிர்கல்ல வந்து முருகவேல் வந்து ஒரு இந்த வரலாற்று உணர்வை வந்து ஒரு ஒரு கான்டெம்பரரி ஒரு சமகால ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அதை எடுத்துகிட்டு அதை இந்த விஷயத்தை கையாண்டுட்டுருக்காரு. அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு பிரதி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மிளிர்கல் நாவலில். ஏன்னா இப்போ வந்து இப்போ அவர் எல்லா விஷயத்தையும் அவரே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் வந்து இப்போ ஆதாரமாக ஒரு இதை வைக்கிறார், ஒரு உரையாடல், ஒரு சரித்திரத்தோடு வந்து ஒரு உரையாடலை நம்ம மேற்கொள்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் எப்பிக்கை வந்து அவர் எடுக்கிறாரு, பேஸாக எடுக்கிறாரு. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட எப்பிக்கை எல்லாத்துலேயுமே வந்து இப்போ நிறைய வந்து விளக்கப்படாத பல பகுதிகள் இருக்குது, சைலண்ட்டான வந்து பல இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்லாம் வந்து பின்னால் வர்ற வந்து ஒரு தலைமுறைகள் வந்து தங்களுடைய சிந்தனையை செலுத்தி அந்த விளக்கப்படாத பகுதிகளை பற்றிய புரிதலுக்காகவும் இந்த சைலண்ட்டான பகுதிகளை வந்து இன்னும் அதிகமான வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய ஒரு தன்மையையும் அடையணும் அப்படின்னு தான் வந்து அது மாதிரி எப்பிக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லாமல் வந்து பல இடங்களில் வந்து சைலண்ட்டாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து அந்த விதத்தில் வந்து நிறைய ஒரு சைலண்ட்டான ஏரியாஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கன்னிகை வந்து இப்போ திடீர்னு வந்து அவளுக்கு வந்து அவ்வளோ பெரிய வீரம் எப்படி அவட்டேந்து உருவாச்சு. அஃப்கோர்ஸ் அவ வந்து கணவன் வந்து கொல்லப்பட்ட அநீதியாக கொல்லப்பட்டவொன்னே அவட்டேருந்து வந்து ஒரு பெரிய எனர்ஜி வந்து வெளிப்படுது. ஆனால் அந்த எனர்ஜி வெளிப்படுறதுக்கு வந்து ஒரு மாதிரி அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு ஆயுர்வல பெண் வந்து ஒரு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கா அவள்.
அது வந்து அந்த பார்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக வந்து விளக்கப்படாத ஒரு பகுதியாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க மாதிரியோட இதில் வந்து தங்குறாங்க, மாதிரியோட இதில் வந்து தங்கினவுடனே அப்போ வந்து கண்ணிக்கு வந்து வெளியே கால் கூட படாத வந்து ஒரு ஒரு அப்பாவியான பெண் வந்து அவளுக்கு வந்து அந்த மாதிரியை வந்து ஒரு மாதிரியான வந்து ஒரு உலக அறிவையும் ஒரு அவள் வந்து இந்த ஆய்ச்சியர் குறைவைங்கிற ஒரு ஒரு நடனத்தின் மூலமாக அவளுக்குள்ளே இருக்க வந்து ஒரு இன்ஹரண்ட்டு ஒரு ஃபயரை வந்து இன்டியூஸ் பண்ணுற, அவளுக்குள்ளே இருக்க ஒரு இன்ஹரண்ட்டு ஸ்ட்ரெங்க்த்தை வந்து கிளப்புற வந்து ஒரு 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 சின்ன வந்து ஒரு நிகழ்வை நடத்துகிற, அதுதான் வந்து வந்து அவளுக்குள்ள ஒரு கண்ணிகையை வந்து அவளுக்குள்ளே இருக்க வந்து ஒரு சக்தியை வந்து வெளிப்படுறதுக்கான வந்து ஒரு பெரிய ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கு. அவள் எடுத்தவுடனே அரசனை பார்த்து அவளை தேராமண்ணான்னு கேட்குறா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறா. அப்போ அப்படிப்பட்ட வந்து அவருக்கு அவளுக்குள்ள ஒரு பவர், ஒரு ஃபயர் பவர் வந்து அவளுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ண அந்த இன்டியூஸ்மெண்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியமான இதாக இருக்கும்.